தெலங்கானா மாநிலம் நஸ்ரம்பேட்டை அருகே இடிகளப்பள்ளி ஊராட்சித் தலைவர் ரவீந்திரா, இவரது மகள் காவ்யாஸ்ரீ கல்லூரி மாணவி, ரஞ்சித் என்பவரை காதலித்தார். அவரை திருமணம் செய்து கொள்வதாக பெற்றோரிடம் கூறினார். ரஞ்சித் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தந்தை ரவீந்திரா மறுத்தார். பஞ்சாயத்து நடந்தது. காவ்யாஸ்ரீ தனது முடிவில் உறுதியாக இருந்தார். காதலர்கள் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டனர். எனக்கும் ரஞ்சித்துக்கும் திருமணம் முடிந்துவிட்டது, என்னை தேட வேண்டாம் என காவ்யாஸ்ரீ பெற்றோருக்கு தனது வீடியோ பதிவை அனுப்பினார். ஆத்திரமடைந்த ரவீந்திரா திருமணத்திற்கு உதவிய 4 நண்பர்கள் மற்றும் ரஞ்சித் வீடுகளை சூறையாடி தீ வைத்து கொளுத்தினார். புதுமண காதலர்கள் பாதுகாப்பு கேட்டு வாரங்கால் போலீஸ் கமிஷனர் ரங்கநாத்திடம் தஞ்சமடைந்தனர். தீ வைப்பு சம்பவத்தால் 10 லட்சம் ரூபாய் மற்றும் சான்றிதழ்கள் தீயில் எரிந்து சாம்பலானதாக ரஞ்சித் போலீஸில் புகார் கூறினார். விசாரணை நடக்கிறது.